வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விசேஷ வீட்டெல்லாம் வைக்கிற மாதிரி சாம்பார் இருக்குல்ல, அந்த சாம்பார் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சுவை விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், அதுக்காக தான். சரிங்களா, இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவரம்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு 2 கப்பு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு 2 கப்பு எடுத்து நல்லா கழுவி அலசி 1 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா, 1/4 கிலோக்கு. இப்போது ஒரு 10 பல் பூண்டு வந்து உரித்து போட்டுக்கோங்க. அதிலே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி பழம், 1/2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. எப்படின்னா குழக்குழனை வேகிற அளவுக்கு நல்லா விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி அரைச்சி தான் வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி குண்டு கொத்தமல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த குண்டு கொத்தமல்லியை வந்து எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. அதிலே வந்து 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஃபஸ்ட்டு அதை வந்து கொட்டிக்கோங்க. சரிங்களா, நல்லா பொன்னிறமாக வறுத்து கொட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மசாலா கூட நீங்கள் மொத்தமாக அரைச்சி கூட வச்சிங்கன்னா அடிக்கடி நீங்கள் சாம்பார் செய்யும்போது நீங்கள் தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, 1 ஸ்பூன் கடலப்பயிறு, 1/2 ஸ்பூன் கிட்ட துவரம்பருப்பு. சரிங்களா, கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் வந்து அது கூட சேர்த்து வச்சுருங்க. பாருங்கள், இதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தமல்லியோட இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து நீங்கள் அப்படி அப்படியே கொட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து 1/10 காஞ்ச மிளகாய், 1 கத்து கருவேப்பிலை, இது கூட வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து இதையும் நீங்கள் அதோடய சேர்த்து கொட்டி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்து வறுக்க போகிறோம். ஏன்னா மசாலா கடலப்பருப்புலாம் சேர்த்து நீங்கள் காஞ்ச மிளகாய் வறுத்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து சீக்கிரம் தீஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம வந்து தனித்தனியாக நம்ம வறுத்து வைக்கிறோம். சரிங்களா, தனித்தனியாக வறுத்தே நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சிருச்சு, இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. இதிலே வந்து 2 ஸ்பூன் வந்து ஜீரகம். சரிங்களா, இது கொஞ்சம் லைட்டாக வறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வறுத்திங்கன்னா ஜீரகம் சீக்கிரமாக வந்து கருப்பாயிடும். அதுக்காக வந்து மிளகு கொஞ்சம் வறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜீரகம் கொட்டி அதையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்து இப்போ இதையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைக்கணும். சரிங்களா, பாருங்கள், இதுவும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். சரிங்களா, இதிலே வந்து 1 கொம்பு மஞ்சள் பாருங்கள், இந்த கொம்பு மஞ்சள் அளவு இருந்தால் போதும். இதையும் சேர்த்து நம்ம மஞ்சள் வந்து அரைச்சிக்கலாம். இது கூட மிக்சியில் கொட்டி அரைச்சோன்னே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது எதுலையாவது ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு எப்பப்போலாம் நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்களோ அப்போலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து மொத்தமாக கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. எப்பப்போலாம் வேணுமோ அப்பப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சாம்பார் வைக்கிறதுக்கு எந்த யானை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ வந்து பாருங்கள், 1-2 தக்காளி வந்து நான் நீட்டில் வச்சுருக்கேன். இது வந்து பொடி வெங்காயம், இந்த குட்டி வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்களா, அதுதான் வந்து சாம்பாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும். 1-2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1-2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நல்லாயிருக்கும். 1/4 கரண்டி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க.
ஒரு அரை ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தாளிப்பு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து விசேஷ கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கீறி வச்சுருக்கீங்களா அதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சாம்பாருக்கு எப்பயுமே வந்து பொடி வெங்காயம் போட தான் சூப்பராக இருக்கும், சரிங்களா? இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, ஏன்னா அந்த சாம்பார் வெங்காயம் தான் வந்து சாம்பாருக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் எடுக்க சொல்கிறோம், சரிங்களா? இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் இதே சாம்பார் பொடியை வந்து ரெடி பண்ணி செய்யணும்னு உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது கண்டிப்பாக இந்த பொடியை வந்து அரைச்சி வச்சு எப்போல்லாம் சாம்பார் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பொடியை போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம். ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வந்துட்டு கிள்ளி வச்சுக்கோங்க, ரெண்டு ரெண்டாக பாருங்கள். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும், சரிங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க, சரிங்களா? நல்லா வதங்கட்டும். நான் வந்து இப்போ சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கக்காய், அப்புறம் அவரைக்காய் இது மூணு காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, மாங்காய், பீன்ஸு இது மூணு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன காய் இருக்கோ அந்த காய் எடுத்துக்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம் தான், சரிங்களா? பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வச்சுருக்க எல்லா காயும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க, சரிங்களா? காய் வந்து உங்கள் விருப்பம்தான், எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், சரிங்களா? நான் வந்து கேரட், பீன்ஸு, மாங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு என்ன காய் கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த காய் போட்டு வச்சாலும் சாம்பார், இந்த சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா இது மாதிரி நல்லா நம்ம பருப்பு எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க, சரிங்களா? மிளகாய்த்தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி குழம்பு மிளகாய்த்தூள் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அந்த குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க, சரிங்களா? நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான உப்பை வந்து இப்போயே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா காயோடைய உப்பு சேர்த்து வதக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், காயும் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் காயோட உப்பு சேர்த்து வேக வைக்கிறோம், சரிங்களா? இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. எப்படின்னா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா நம்ம பருப்பு வேற வேக வச்சு வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போது இந்த காயெல்லாம் நல்லா வேகணும், சரிங்களா? அதுக்காக காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தண்ணியோட எல்லாத்தையும் விட்டுட்டு, இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுருங்க. காய் நல்லா வேகட்டும், சரிங்களா? இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், காயெலாம் நல்லா இதுவே வெந்துடுச்சு, ஒரு முக்கால் வேக்காடு வெந்துடுச்சு பாருங்கள்.
இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம மாங்காய் மட்டும் கொஞ்சம் நடுவாப்பில் போடுங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் வந்து நம்ம காயெலாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து மாங்காவை சேருங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சரிங்களா, இப்போ பருப்பு தண்ணியை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சாம்பாருக்கு வந்து ஒரு கப்பு வந்து புளி தண்ணி வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு புளி வந்து புளிப்பு அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் புளி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஒரு கப்பு தண்ணி இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியிலே வந்து 2 ஸ்பூன் வந்து நான் அரைச்சி வச்ச சாம்பார் மசாலா வந்து இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து சாம்பாரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், அந்த புளி தண்ணியிலே அந்த சாம்பார் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கொதிக்கிற சாம்பாரில் நம்ம வந்து இப்போ கரைச்சி வச்சா நம்ம அந்த சாம்பார் தூளை வந்து இதிலே புளி தண்ணியோடு சேர்த்து நம்ம கரைச்சி இதிலே விட்டுக்கலாம். நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த சாம்பார் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் வைக்கிற சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டு அதே மனத்தோடையே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இது மாதிரி வந்து சாம்பார் பொடி அரைச்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ காயெலாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து இதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சரிங்களா, பாருங்கள், 1 ஸ்பூன் கிட்டே பெருங்காயத்தூள் போட்டு நல்லா சாம்பாரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா, பாருங்கள், நல்லா கெட்டியாக சாம்பார் வந்து நல்லா விசேஷ சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.